உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜி கோர்ஸில் அப்படின்னா முதல்ல என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜி அப்படின்றது ஒரு யூனிவர்ஸ் பற்றின ஒரு படிப்பு, பிரபஞ்சம் இதை பற்றினா ஒரு, ஸ்பேஸ் பற்றின ஒரு படிப்பு. இதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஒரு சில டாபிக்ஸ் என்ன மாதிரிலாம் உள்ள டீட்டெயிலாக ஸ்டடிஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த படிப்பில் வந்து ஃபவுண்டேஷனல் ஃபிசிக்ஸ் பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம், தெர்மோடைனமிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம வந்து க்ரூஷியலாக ஃபண்டமெண்டலாக படிப்போம். நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோடைய பிஹேவியர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனல் ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு நாலேஜ் இருக்கணும். அப்புறம் பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மேக்ஸ் பற்றின ஒரு படிப்பு, இதில் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே இந்த கணிதம் சம்மந்தப்பட்டது. நம்மளே வந்து வேதிக் சயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜாதகம் ஜோசியமே பார்க்குறீங்கன்னா ஒரு கணக்கு வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. பட் இது வந்து அதுக்கு ரிலேட்டட் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, யூனிவர்ஸ் பற்றியுமே நம்ம வந்து படிக்கும்போது ஸ்டார்ஸு, மில்கி வேஸ், கேலக்சிஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறப்ப நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸான மேக்ஸு, அந்த ஃபினாமினா இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ்டான கேல்குலஸு, அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷனல் டெக்னிக்ஸ், அப்சர்வேஷனல் டெக்னிக்ஸ்னால் நம்ம வந்து பேட்டர்ன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறது, ஒரு டெலஸ்கோப் மூலயமா இந்த யூனிவர்ஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ் நம்ம இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸில் வந்து என்ன மாதிரி எக்ஸாக்டாக இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்டிக்கல், ரேடியோ அண்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் டெலஸ்கோப்ஸ், டிடெக்டர்ஸ், ஸ்பெக்டோகிராஃப்ஸ், டேட்டா அனலிஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். அடுத்தது ஸ்டெல்லார் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸ்டெல்லார் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ஸ் பற்றினா ஃபார்மேஷன், அதோடய ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எவல்யூஷன் அண்ட் டெத், அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு கிரகம், ஒரு ஸ்டார் வந்து தோன்றும், அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும், இந்த ஏஜ் வரைக்கும் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனுக்கு இந்த வயசு, அப்புறம் இந்த வயசு அப்படின்ற மாதிரி, இப்போ வந்து பாதி வயசில் வந்து சூரியன் வந்து கடந்துருச்சு, இன்னும் மீதி பாதி தான் இருக்குது மாதிரிலாம் வந்து நம்மளுடைய ரிலீஜியனில் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருடைய கிரகங்களுடைய ஆயுட்காலம், பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் ஸ்டார், சூப்பர்னோவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதில் ஸ்டடி பண்ணுவோம். கேலக்டிக் எக்ஸ்ட்ரா கேலக்டிக் ஆஸ்ட்ரானமி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், மில்கி வே, அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்சஸ், கேலக்சி கிளஸ்டர்ஸ், கிளஸ்டர்ஸ்னால் சின்ன சின்னதான ஒரு கேலக்சியுடைய இருக்க சின்ன சின்னதாக பால் வடிவத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகளில் இருக்கக்கூடிய டார்க் மேட்டர், அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுறோம். காஸ்மாலஜி, காஸ்மாலஜின்றது ஒரிஜின், எங்கேருந்து எல்லாமே தோன்றுச்சு, பிக் பேங் தியரி, இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான படிப்பெல்லாம் இந்த காஸ்மாலஜியில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்கல் ப்ராசஸஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸு, அப்புறம் ஒரு ஸ்டார் வந்து எப்படி உருவாகுது, கிராவிடேஷனல் கொலாப்ஸ் எப்படி நடக்குது, ஒரு ஸ்டாருக்கு இன்னொரு ஸ்டாருக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன் என்ன, ரேடியேஷன் நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்கல் ப்ராசஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹை எனர்ஜி ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமான என்வரான்மெண்ட்ஸில், இன்க்ளூடிங் இப்போ பிளாக் ஹோல் மாதிரியான என்வரான்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்ங்கிறது எதை வேணாலும் உள்ளார வந்து சக் பண்ணிக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பார்ட்ஸையுமே பிளாக் ஹோல் வந்து சக் பண்ணும். இந்த மாதிரி ஹையான எனர்ஜி, ஒரு நியூட்ரானுக்குள்ள காமா ரேஸோடைய பர்ஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நியூக்ளியை, அதோடைய எனர்ஜி, இந்த மாதிரியான ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது,
அதை பில்ட் பண்ணி பார்க்குறது, இதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது, இது மாதிரி டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரேடியோ டெலஸ்கோப்ஸு, அப்புறம் அவங்க சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்டடியும் இதில் கவர் பண்ணுவாங்க. அதேமாரி தியரட்டிக்கல் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இந்த இடத்துல நம்ம வந்து பண்ண மாடல், தியரட்டிக்கல் மாடலிங் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறது, இதை வந்து லேர்ன் பண்ணி நம்ம ஒரு தியரி மாடலில் வந்து நம்ம க்ரியேட் கம்ப்யூட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுலேயே வந்து ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கிடைக்க போகுது. எப்படின்னா நிறைய ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் படிக்கும்போது கிடைக்கும். கிடைக்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கும் சயின்டிஃபிக் டிஸ்க் சயின்டிஸ்ட்ஸோட. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நமக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட சேர்ந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஹெவியாகவே இருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜி கோர்ஸில் வந்து நமக்கு இருக்க போகுது. இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹைஸ்கூல் டிப்ளமா இல்லாட்டினா அதுக்கு ஈக்குவலான ஒரு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கவர் பண்ண சப்ஜெக்டாக இருக்கணும், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதர் தேன் தட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இதை ப்ராக்டிக்கலாக வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதன் மூலியமாக நமக்கு எங்கெல்லாம் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ தட் வியூ கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக வந்து நம்ம இதை இந்த படிப்பு வந்து படிக்கிறோம். ஸ்பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து தயாரிக்கிறாங்க, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ட்ரஜெக்ட்ரி, ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இப்போ இங்கேருந்து வந்து ஒரு இப்போது நம்மளுடைய நிலவுக்கு அனுப்புகிறோம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதோடைய அதுக்கான ட்ரஜெக்டரியை வந்து கால்குலேட் பண்ணுறது, லேண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி, அதோடைய என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், இந்த படிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போது என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜி, இப்போ ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்குது, இப்போ ஸ்பெக்டோகிராஃப் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதாவது பல விதமான ஃபீல்டில் இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கிளைமேட் ஸ்டடீஸுக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு நம்மளால் ஒரு செலஸ்டியல் பாடி வந்து எப்படி வந்து ஒரு கிளைமேட்டுக்கு வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதோ, ஸோ அதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளால் எர்த்தோட கிளைமேட் எவல்யூஷன், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கிளைமேட், இது மாதிரி மார்ஸில் இருக்கக்கூடிய கிளைமேட், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன், இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, ஸோ அதெல்லாமே கூட நம்ம இந்த ஸ்டார்ஸில் நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன், ஸோ இதனுடைய படிப்பு வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்குமே நமக்கு வந்து இங்கே ஏகத்தில் நமக்கு எப்படி நியூக்ளியர் ஃபியூஷன் வச்சு இப்போ ப்ரொடக்ஷனுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த படிப்பு வந்து உதவியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெதர் ப்ரெடிக்ஷன், ஸோ இந்த வெதர் வந்து நம்மளோட சேட்டலைட்ஸு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அங்கே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெதர் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகுது. மெடிசினல் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்குமே நமக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சில டெக்னிக், இந்த ஹியூமன் பாடி வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது அவருடைய போன் டென்சிட்டி, அதோடைய மெஷர்மெண்ட், ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெடிசினல் எல்லாமே அவருக்குள்ள இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான் மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.